வெல்கம் டு யாழினி சேனல். காமராஜர் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர ஒரே விஷயம், அவரோட ஆட்சி காலத்தில் அவர் ரொம்பவே நேர்மையாகவும் உண்மையாகவும் பணியாற்றியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கல்விக்கும் ஏழை மக்களுக்கும் நிறைய நலத்திட்டங்களை கொண்டு வந்து அதை நடைமுறையும் படுத்தியிருக்காரு. நேர்மைனா என்னன்னே தெரியாத இப்போ உள்ள நிறைய அரசியல்வாதிகள் மத்தியில் காமராஜர் ஆட்சி புரியும் போது தனக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு சொத்துக்களையோ பணத்தையோ பதுக்கி வைக்கலை. அப்படிப்பட்ட காமராஜர் எங்கே பிறக்கிறாரு, எப்படி வளர்றாரு, அவர் ஆட்சியில் இருக்கும்போது என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறத ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக நான் கொண்டு போகிறேன். அதுக்கு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். தென்னாட்டு காந்தி கல்வி தந்தை அப்படின்னு அழைக்கப்படுற காமராஜர் 1903 வருஷம் விருதுநகர் மாவட்டத்தில் தான் பிறக்கிறாரு. இவரோட சின்ன வயசுலேயே அவரோட அப்பா தவறி போயிடுறாங்க. அதனால பள்ளி படிப்பை தொடர முடியாமல் அவரோட மாமா வச்சு நடத்திட்டு இருந்த துணி கடையில் வேலைக்கு சேர்றாரு. காமராஜருக்கு சின்ன வயசுல இருந்தே நல்ல பேச்சு திறனும் நகைச்சுவை உணர்வும் அதிகமாகவே இருக்கும். இதனால் அவர் துணிக்கடையில் வேலை பார்த்துட்ருக்கும் போதே நிறைய மேடை பேச்சுகள்லாம் போய் பேசுவார். அவரோட பேச்செல்லாம் பார்த்துட்டு காங்கிரஸ் தலைவர்கள் நிறைய பேர் அவரோட பேச்சால் கவரப்பட்டு அவரை காங்கிரஸோட ஒரு அடிப்படை தலைவராகவும் ஆக்குறாங்க. அதுக்கப்புறமா அவர் உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்கிறாரு. அதனால் அலிப்பூர் சிறைக்கும் சென்று வராரு. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா 1954 வருஷம் மக்களவை தேர்தலில் நின்று முதலமைச்சராகவும் இவர் ஆகிறாரு. காமராஜர் முதலமைச்சராக ஆன பிறகு ஒரு பொதுக்குழு கூட்டத்தில் பேசுறதுக்காக அவருக்குன்னு கொடுக்கப்பட்ட காரில் போயிட்டுருக்காரு. போகிற வழியில் நல்ல அழகான பச்சை பசேல்னு இருக்கிற ஒரு வயல்வெளியில் நிறைய சின்ன குழந்தைங்க ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. அதை பார்த்த உடனே அவரோட வண்டியை ஓட்டிகிட்ருக்கிற டிரைவர்கிட்ட, கொஞ்சம் வண்டியை நிறுத்துப்பா, நான் அந்த குழந்தைகிட்ட போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்த சொல்லி அந்த குழந்தைங்களை நோக்கி போகிறாரு. அவரை பார்த்த உடனே குழந்தைங்க எல்லாம் முதலமைச்சரையாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை நோக்கி ஓடி வராங்க. அப்போது காமராஜர் அந்த குழந்தைங்களை பார்த்துட்டு, நீங்கள் ஏமா ஆடு மாடு மேய்ச்சிட்ருக்கீங்க, பள்ளிக்கூடம் வரலாம்ல, படிக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த குழந்தைங்க, நாங்கள் ஆடு மாடு மேய்ச்சாலாவது எங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு கிடைக்கும், நாங்கள் பள்ளிக்கூடம் வந்துட்டால் எங்களுக்கு எப்படியா சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை கேட்டு கண் கலங்கின காமராஜர் மதிய உணவு திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதை நடைமுறையும் படுத்தினார். இதனால் நிறைய குழந்தைங்க சாப்பாடு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கூடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 5 மைல் தூரத்துக்கு ஒரு பள்ளிக்கூடம் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கூடத்தை கட்டி அதை திறந்தும் வைக்கிறாரு. இதனால தான் காமராஜருக்கு கல்வி கண் திறந்த காமராஜர் அப்படிங்கிற பேரும் வந்துச்சு. காமராஜர் ஐயா ஒரு தடவை திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடிக்கு அவரோட கார்ல வந்துட்டுருக்காரு. அந்த நேரத்தில் அந்த ஊர் மக்கள் நிறைய பேர் அவரோட வண்டியை வழிமறைச்சி, இந்த மாதிரி எங்கள் கிராமத்தில் கரண்ட் வசதியே இல்லையா, எங்களுக்கு நீங்கள் தான் கரண்ட் வசதி பண்ணி கொடுக்கணும், கேட்டோன்னா கம்பம் இல்லை அதனால் பண்ணி கொடுக்க முடியலன்னு சொல்லிடுறாங்க, நீங்கள் எப்படியாவது பண்ணி கொடுங்கய்யா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. காமராஜர் ஐயா உடனே அந்த துறையை சேர்ந்த இன்ஜினியரை கூப்பிட்டு எதனால் இன்னும் கரண்ட் வசதி பண்ணி கொடுக்காமல் இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த இன்ஜினியர் சொல்கிறாரு, ஐயா அதுக்கு தேவையான கம்பம் எல்லாத்தையும் வெஸ்ட் பெங்காலில் இருந்து தான் இறக்குமதி பண்ணணும், அது கொஞ்சம் தாமதமாகுதியா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே காமராஜரையா யோசிச்சு அந்த ஊர் மக்கள்கிட்ட, வீட்டுக்கு ஒரு பனைமரம் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மக்களும் சரியாக நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இன்ஜினியர்கிட்ட கேட்குறாங்க, பனைமரத்தை வச்சு கரண்ட் வசதி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இன்ஜினியரும் ஆ பண்ணலாம் ஐயா அப்படின்னு சொன்ன உடனே உடனே அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணி கொஞ்ச நாள்லேயே அந்த கிராமத்துக்கு கரண்ட் வசதியும் பண்ணி கொடுத்துட்றாங்க. காமராஜர் ஐயா ரொம்ப நேர்மையான மனிதர். அதுக்கு உதாரணமாக ஒரு விஷயம் கூட நடந்தது. அவர் ஆட்சியில் இருக்கும்போது அவரோட அம்மா விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு வாடகை வீட்டில் தான் வசிச்சிட்ருக்காங்க. ஆனால் அந்த வீட்டுக்கு பைப்லைன் வசதி கிடையாது. அரசு அதிகாரிகள் எல்லாரும் அவங்க அம்மாவுக்கு பைப்லைன் வசதி ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க.
இதை கேள்விப்பட்ட உடனே காமராஜர் ஐயா அந்த அரசு அதிகாரிகளெல்லாம் கூப்பிட்டுட்டு அவங்கக்கிட்ட சொல்கிறாரு, நாளைக்கு என்ன பார்த்துட்டு அமைச்சர்களும் ஏன் என்னோடய ஆஃபீஸ் பியூன் கூட இதே மாதிரி ஃப்ரீயாக பைப்லைன் வசதி பண்ணிக்குவாங்க, இதனால் எவ்வளோ அரசு பணம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் திட்டுறாங்க. என்னோட அம்மா மட்டுமா பைப்லைன் வசதி இல்லாமல் இருக்காங்க, இந்த மாவட்டத்தில் எத்தனையோ அம்மாக்கள் பைப்லைன் வசதியெலாம் இல்லாமல் இருக்காங்க, முதல்ல அவங்களுக்கு போய் பண்ணி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைப்பை உடனே உடச்சி எரிங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு வேகமாக போயிடுறாரு. இதிலிருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம் அவர் எவ்வளோ நேர்மையான மனிதர் அப்படின்ட்டு. ஒரு முறை காமராஜர் ஐயா நேருவை சந்திக்கிறதுக்காக போகிறாரு. அந்த நேரத்தில் நேரு ஒரு பெரிய மனக்குழப்பத்தில் இருக்காரு. காமராஜர் ஐயா கேட்குறாங்க, எதனால் இவ்வளோ குழப்பத்தில் இருக்கீங்கன்னு கேட்ட உடனே நேரு சொல்கிறாரு, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஒரு போர் நடந்தது இல்லையா, அதனால் நம்ம இந்தியாவுக்கு நிறைய பொருள் சேதம் ஆயிடுச்சு, நம்ம இராணுவத்தை பலப்படுத்துறதுக்காக வெளிநாட்டில் இருந்து நிறைய ஆயுதங்கள்லாம் வாங்க வேண்டியது இருக்குது, அதை தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காமராஜர் ஐயா கேட்குறாங்க, அதுக்கு ஏன் நீங்கள் இவ்வளோ குழப்பத்தில் இருக்கிறீங்க, அதை உடனே வாங்க வேண்டியதானே, அதை வாங்குறதுக்கு பணம் எதுவும் பற்றாக்குறையாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நேரு சொல்கிறாங்க, பணத்தை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம வாங்கணும் அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கிற ஏதாவது ஒரு பேங்க் நமக்கு கேரண்டி கொடுக்கணும், ஆனால் எந்த ஒரு பேங்க்கும் நமக்கு கேரண்டி கொடுக்கறதுக்கு முன் வர மாட்டேங்குது, அதனால் நம்மளால் வாங்க முடியாது, அதனால தான் நான் இவ்வளோ கவலையாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. காமராஜரியா கொஞ்சம் யோசிச்சுட்டு அந்த நாட்டில் உள்ள கம்பெனி ஏதாவது நம்ம நாட்டில் இருக்காப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நேரு சொல்கிறாங்க, ஆமாம் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாட்டு பேங்க் இங்கே ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே காமராஜர் ஐயா கொஞ்சம் கூட யோசிக்காமல் அதை உடனே மூட சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அந்த பேங்க்கோட சேர்மனை கூப்பிட்டு பேசுகிறாங்க, இந்த மாதிரி உங்கள் நாடு எங்களுக்கு உதவுறதுக்கு முன் வரலை, உங்களோட எந்த பேங்க்கும் எங்களுக்கு கேரண்டி கொடுக்க மாட்டேங்குது, அதனால் நாங்கள் உங்கள் பேங்க்கை மூடுறோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சேர்மன் அமெரிக்காவில் இருக்கிற அவங்களோட ஹெட் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. உடனே அமெரிக்காவில் உள்ளவங்க அலறி அடிச்சுக்கிட்டு உங்களுக்கு நாங்கள் உதவ முன் வரோம், நாங்கள் கேரண்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சம்மதிச்சிடுறாங்க. தொடர்ந்து மூணு முறையாக காமராஜர் ஐயா தான் முதலமைச்சராக இருந்திருக்காங்க. நாலாவதாக வந்த தேர்தலில் எதிர்கட்சி அணி காமராஜர் ஐயாவுக்கு எதிராக நின்று அவங்க வெற்றி பெற்றுடுறாங்க. இதை கொண்டாடுற விதமாக காமராஜர் ஐயாவோட வீட்டு வாசல்லையே பட்டாசுலாம் வெடித்து கொண்டாடுறாங்க. இதை பார்த்து கடுப்பான எம்எல்ஏக்கள் எல்லாரும் காமராஜர் ஐயாவை பார்க்க ஓடி வராங்க. வந்து நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம வீட்டு வாசல் முன்னாடியே அவங்க பட்டாசு வெடித்து கொண்டாடுறாங்க ஐயா அப்படின்னு சொன்ன உடனே காமராஜர் ஐயா சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு சொல்கிறாங்க, போன முறை நம்ம ஜெயித்தோம், நம்ம அவங்க வீட்டு வாசலில் பட்டாசு வெடித்தோம், இந்த முறை அவங்க ஜெயிச்சிருக்காங்க, பட்டாசு வெடிச்சிட்டு போகிறாங்க, அதில் உனக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் 6 மாதத்துக்கு நீங்கள் எதிர்கட்சியை பற்றி எந்த விமர்சனமும் விமர்சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக காமராஜர் ஐயா சொல்லிடுறாங்க. இப்படிப்பட்ட உயர்ந்த மனிதராக இருக்கிற காமராஜர் ஐயா நமக்காக நிறைய நலத்திட்டங்கள்லாம் கொண்டு வந்து அதை நடைமுறையும் படுத்தினாங்க. அந்த வகையில் கன்னியாகுமரியில் தொட்டி பாலம் அப்படிங்கிற நீர்த்தேக்க அணையை கெட்டினதும் நம்ம காமராஜர் ஐயா தான். இப்படிப்பட்ட காமராஜர் ஐயா காந்தி ஜெயந்தி அன்னைக்கு மதிய வேளையில் அவரோட வீட்டில் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது இயற்கையாகவே இறந்து போயிருக்காங்க. அவருக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு சொத்துமே அவர் சேர்த்து வைக்கலை. அவரோட சட்டை பையில் கொஞ்சமாக சில்லறை காசுகள் மட்டும்தான் எடுத்திருக்காங்க. இவ்வளோ நேர்மையாக இருந்ததுனால தான் காமராஜர் ஐயா இறந்து போனாலும் கூட அவரை பற்றி நம்ம பேசிகிட்ருக்கோம். நேர்மைக்கு ஒரு உதாரணமாக காமராஜர் ஐயாவை தான் நம்ம சொல்கிறோம். இதே மாதிரி நம்மளும் நேர்மையாக வாழ்கிறதுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணணும்.